இந்த சம்பள முரண்பாடுகள் தொடர்பாக உயர்தர பரீட்சைகளை நாங்கள் பரிஷ்கரித்து அந்த சம்பள முரண்பாடை இலங்கை அரசுக்கு முதன்முதலாக அறிவித்ததை நாங்கள் மேற்கொண்டோம். இதனைத் தொடர்ந்து 2008 ஆண்டு 282 இலக்கமிடப்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக அந்த உயர் நீதிமன்றத்தின் நியாயமான கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு இந்த அதிபர்கள் ஆசிரியர்களுடைய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தது. எனவே உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை அந்த மதித்து எங்களுடைய சம்பள அதாவது முரண்பாடை தீர்க்குமாறும் நாங்கள் இங்கே வலியுறுத்தி இந்த கவனிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரம் காலத்துக்கு காலமாக பந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கும் இந்த இலங்கை அரசாங்கத்தின் கல்வி அமைச்சும் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கையும் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள வருகின்றோம். நாங்கள் முதன் முதலாக 2019 அதாவது பிப்ரவரி மாதம் 3 எமது முதன் முதலாக எமது இந்த கவன இணைப்பு நியாயமான அதாவது இலங்கையினுடைய எமது சம்பள பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனையாக கருதி இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இந்த அரசு எங்களிடம் அதாவது அதை தொடர்ந்து வந்த 2019 முதலாம் தேதி இதை அதாவது க்ளோஸ் சிஸ்டம் என்ற ஒரு தீர்வுக்கு இதை கொண்டு வந்து இந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி உள்ள ஏனைய சேவைகளுடைய சம்பள முரண்பாடை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். இதற்கு பின் 2020 இந்த அரசு தன்னுடைய கேபினெட் அதாவது பேப்பர் கேபினெட் பேப்பரை போட்டு இதை அங்கீகரித்திருந்தார்கள். இப்போது நாங்கள் கேட்கின்றோம், இந்த கேபினெட் பேப்பருக்கு என்ன நடந்தது? இந்த அரசு எங்களை அங்கீகரித்து எங்களை கௌரவப்படுத்திய அந்த கேபினெட் பேப்பர் இதுவரையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதைத் தொடர்ந்து பல சுற்று அதாவது நிறுவனம் ஒன்றை வெளியிடுவதாகவும் அந்த சுற்று நிறுவனம் வந்து இடைக்கால படப்பணம் ஒன்றை வழங்குவதாகவும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இடைக்கால அதாவது கொடுப்பனவை கொடுப்பதற்கான சுற்று நிறுவனம் இதுவரையும் வெளியிடப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த இடைக்கால சுற்று நிறுவனத்துக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் இப்போது கேட்டு சகல ஆசிரியர் அதிபர்களும் இன்று அதாவது தன்னுடைய கவனையை போராட்டை நாடளவில் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இதோட கவனை போராட்டத்தை மேலும் நாங்கள் பலப்படுத்துவதற்காக நாங்கள் அதாவது ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக ஒன்று திரட்டிய அதிபர்கள் ஆசிரியர்கள் மீண்டும் எங்களிடம் வலியுறுத்திய போதும் அவர்கள் மீண்டும் எங்களிடம் கூறப்பட்டது, இதை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று. இது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அதாவது சுவிட்சத்தின் நோக்கு என்று வழிகட்டிருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார், இந்த சம்பள முரண்பாடை நான் தீர்த்து வைப்பேன் என்பதற்காக அவருடைய சுவிட்சத்தின் நோக்கினுடைய 20 பக்கத்தில் அவருடைய கொள்கை பிரகடனத்தில் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த இருக்கிற அதாவது க்ளோஸ் சிஸ்டம் என்ற சிஸ்டத்துக்குள் இந்த இருக்க ஆசிரியர் அதிபர்களைய சேவையை கருதி இதற்குரிய நான் அங்கீகாரத்தை வழங்குவது என்பது. இப்போது நாங்கள் கேட்கின்றோம், ஜனாதிபதி அதாவது கூறிய நந்தன கோட்டபாய ராஜபக்ச என்று கூறிய அந்த வாக்குறுதி அவருடைய அதாவது விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டதற்கு என்ன நடந்தது என்று கேட்டுத்தான் இன்று நாங்கள் திறக்கின்றோம். இது சாதாரண போராட்டம் அல்ல. எங்களுடைய ஏனையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சம்பள அதிகரிப்பு கேட்டு எங்களை அவமானப்படுத்தி கொண்டு அதாவது 31,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தர வேண்டியவர்கள் அன்னையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது 3,100 ரூபாய் தருவதாக கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த புனிதமான இந்த நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்ற இந்த அதிபர்களையும் ஆசிரியர்களையும் இது கொச்சைப்படுத்தியதாகவே நாங்கள் கருதுகின்றோம். இந்த இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சர் சொல்கின்றார், நான் 2023 கல்வி மறுசீரமைப்பை உருவாக்குவோம் என்று. இந்த கல்வி மறுசீரமைப்பை யார் உருவாக்குவார்கள்? இதே அதிபர்களும் இதே ஆசிரியர்களும் தான் இந்த கல்வி மறுசீரமைப்பை உருவாக்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் ஏசிரோமையிலிருந்து கோட்டம் சோட்டம் போட்டுக் கொண்டிருந்தே அமைச்சர் கௌரவ ஜிஎல் பீரிஸ் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு அவர் முடியும் என்று சொன்னால் இந்த கல்விக் கொள்கையை அவர் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை இங்கு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது அங்கே இருக்கின்ற ஆதிபர்களையும் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களையும் மையமாக வைத்துக் கொண்டுதான் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இன்று இந்த போராட்டத்தினுடைய எங்களுடைய புனிதமான இந்த போராட்டம் அதாவது கொச்சைப்படுத்தப்பட்டு சில அரசியல்வாதிகளாலும் இது கொச்சைப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்பதை அண்மை காலங்களில் நீங்க புரிந்திருப்பீர்கள். வடமேல் மாகாணத்தினுடைய அங்கே மாகாண சபை உறுப்பினருக்கு என்ன நடந்தது என்பது தெரியும். இந்த அதிபர்கள் ஆசிரியருடன் விளையாட வலிக்கட்டு. ஏன் மதுரையினுடைய அங்கு நடந்தது பெண்கள் மகளிர் கலையினுடைய அதிபருக்கு என்ன நடந்தது தெரியும் அந்த அரசியல்வாதிக்கு. எனவே இந்த நாட்டினுடைய ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கூறியிருந்தார்கள், வந்து இந்த நல்ல ஆட்சியை நீங்க கொண்டு வந்ததில் மிக முக்கியமாக பங்கு வைத்தவர்கள் இந்த இருக்கிற இந்த அதிபர்களும் ஆசிரியர்கள் நீங்கள் தானே என்று அவர்கள் அண்மையில் கேட்டார். ஆம், நாங்கள் தான்
இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தோம் எதிர்காலத்திலும் எங்களுடைய மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களை நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுடைய நியாயமான போராட்டத்தை நீங்கள் அங்கீகரிக்க முடியாவிட்டால் இந்த அதாவது எங்களுடைய போராட்ட வடிவங்கள் மாறும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் பெற்றோர்களுக்கு கொண்டு கூறுகின்றோம் இதை நாங்கள் சம்பள அதிகரிப்பு கட்சி ஒரு தனி மனித போராட்டமோ அல்லது இது சாதாரணமாக ஒரு ஆசிரியர் அதிபருக்குரிய போராட்டம் இல்ல எங்களுடைய முரண்பாடு 1997 இருந்து இத்தவரைக்கும் இதுவரையும் அந்த முரண்பாடு தீர்க்கப்படவில்லை 1997 இதிலிருந்து உங்களை 1997 சகலதுக்கும் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கௌரவமான சேவையாகவே இந்த சேவை இருந்தது 1997 நீங்கள் கொண்டு வந்த அதாவது முரண்பாடு காரணமாக இன்று சுமார் 24 வருடங்களாக இந்த அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த நாட்டில் ஒரு சேவையை செய்து கொண்டு வெறும் மன அழுத்தத்துக்கு மத்தியில் இந்த கௌரவமான சேவையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வருகின்றோம் கிட்டத்தட்ட 24 வருடங்கள் அது 60 நீங்கள் பெருக்கி பார்த்தால் 1440 வருடங்களுக்குரிய எங்களுடைய சம்பளம் அதாவது கொள்ளையிடப்பட்டுள்ளது என்றுதான் இங்கே நான் கூற வேண்டும் 1440 ஆண்டுகள் 30,000 கிடைக்க பாருங்கள் எங்களுடைய எந்த அளவு பெரிய சம்பளத்தை அவர்கள் முடியெடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் இப்போது 1440 ஆண்டுகளுக்குரிய சம்பள 1440 மாதத்துக்குரிய சம்பளத்தையும் நாங்கள் கேட்கவில்லை எங்களுக்கு நீங்கள் சொல்லி சொன்ன மாதிரி உங்களுடைய சம்பளத்தை அதாவது எங்களுடைய இதை அதாவது அதிபர்கள் ஆசிரியருடைய சேவையை ஒரு கௌரவமான சேவையாக கருதி அது மட்டுப்படுத்த அதாவது ப்ரோசிஸ்டத்துக்கு கொண்டு வரப்பட்டு எங்களுடைய அடுத்த மாதங்களிலிருந்து சம்பளத்தை கேட்கின்றார்கள் இன்று தங்களுக்கு சம்பள அதிகரிப்பு தருவது என்றால் ஜனவரியிலிருந்து மற்றும் ஒரு கதையை கூறுகின்றார்கள் நான் கேட்கின்றேன் உங்களிடம் கிட்டத்தட்ட 50 லட்சத்தை நீங்கள் செலவழிக்கின்றீர்கள் நாங்கள் கேட்கின்றோம் எத்தனை நாமல் ராஜபக்சவுடன் நான் கேட்கின்றேன் நீங்கள் இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 அதாவது மைதானத்தை நீங்கள் புனர்த்தானம் செய்ய முடிந்தால் நாட்டில் எத்தனை நீங்கள் புனர்த்தானம் செய்யப்படுகின்றீர்கள் இந்த கல்வி அமைச்சுக்குள் வந்து 1-2 அல்ல இன்று 4 அமைச்சர்கள் உட்பட ராஜாங்க அமைச்சர்கள் உட்பட 4 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இந்த 4 பேர் அமைச்சை கொண்டு வந்து எங்களுடைய சம்பள முரண்பாடு அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடை உங்களால் தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால் என்னத்துக்காக இந்த அரசை நீங்க வச்சு கொண்டிருக்கின்றீர்கள் என்னத்துக்காக அங்கே வந்து இருக்கின்றீர்கள் அங்கே எல்லாரும் பேராசிரியர்கள் அங்கே எடுத்து போனா ஜிஎல்பி பேராசிரியர் தமிழவேலா பெரேரா பேராசிரியர் அடுத்தது சுசேல் பிரேமானந்தருடைய டாக்டர் உவாடி சேரவீரா ஒரு கலாநிதி இங்கு இவ்வளவு கல்விவான்களையும் அதாவது நாலேஜபிள் சொசைட்டி என்று வைத்துக் கொண்டிருக்கிற தேசிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது எனவே இந்த தேசிய பிரச்சனையை தீருங்கள் என்றுதான் கூறுகின்றோம் இந்த தேசிய பிரச்சனை உங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் இந்த கல்விக் கொள்கைகளை முன்னெடுக்க வேண்டிய இந்த அதிபர்கள் ஆசிரியர்களுடைய பிரச்சனை இதை தீருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் தவிர